தண்டராவை நேயர்களுக்கு வணக்கம். கேஜிஎஃப்ம் பீஸ்டும் தீவிரவாதமும். கேஜிஎஃப் இஸ்லாமிய தாயிடம் அவனுடைய மகன் சொல்கிறான், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நமாஸ் பண்ணுன்னு சொன்னம்மா, ஆனால் நம்மளை காப்பாற்றினவர் ராக்கி பாய். ராக்கி பாய்க்காக நான் உயிரை கொடுப்பேம்மா, வீரத்துடனும் தீரத்துடனும் சொன்னான் அந்த பையன். அதே மாதிரி சாச்சா என்கிற இஸ்லாமிய பெரியவர் ராக்கி பாய்க்கு உறுதுணையாக இருந்தார். இது கேஜிஎஃப் படம். அது மட்டும் இல்லை, எங்கள் நாட்டில் மூணு மதமும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான வார்த்தையை சொன்னான் அந்த சின்ன பையன். ஆனால் இங்கே பீஸ்ட் படத்தில் ஒரு மாலை தீவிரவாதிகள் கிட்னாப் பண்ணுறாங்க, கடத்துகிறாங்க. அதை ஒருத்தர் காப்பாற்ற போகிறாரு, கதாநாயகன் விஜய். அவர் இந்து மதம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே ஒருத்தன் தொழுறான். தொழுறவன் என்ன கேட்குறான், இறைவன்ட்டு எனக்கு இது நல்லது செய்யப்பான்னு கேட்குற பதிலாக, அங்கே இருக்கிறவங்க மாலில் இருக்கவங்க எல்லோரும் சாகணும், காப்பாற்றுற விஜயும் சாகணும் இன்னும் பிரார்த்தனை பண்ணுறான், நமாஸ் பண்ணுறான் அல்லாஹ்கிட்ட. ஏயா அல்லாஹ் இப்படி இன்னொருத்தனை கொல்றதுக்காக பிரார்த்தனை பண்ணுன்னு சொன்னார், இது நியாயம் இல்லையா? அநியாயத்தின் உச்சம். இதனால தான் இஸ்லாமிய நாடுகளில் பீஸ்ட் படத்துக்கு தடை விதித்தாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, மனசாட்சியை தொட்டு பேசுங்க, தீவிரவாதிகள் யார்? பீஸ்டில் தொழுதான்ல, நம்ம ஒன்றாம் கிளாஸ் தீவிரவாதியா இல்லையா சொல்லுங்க. விஜய் நடித்த படத்தை இஸ்லாமிய நாடுகளில் தடை செய்கிற அளவுக்கு எடுக்கலாமா? கேவலம் இல்லை. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு போலீஸ் அதிகாரி சபரிமலை மாலை போட்டிருக்கோன்னே கிண்டல் பண்ணுறாரு. ஏயா ஒரே நேரத்தில் இஸ்லாமியர்கள் மீதும் அவதூறு, இந்து மதத்திலையும் அவதூறா? ஏன் எதுக்கு? நெல்சன் திலீப் குமார் கிறிஸ்தவர் என்பதாலா? வேணாம் நெல்சன் திலீப் குமார், உங்கள் மத ஆர்வத்தை உங்கள் வீட்டோட வச்சுங்க, சினிமாவில் காட்டாதீங்க. பார்த்தீங்களா பீஸ்ட் என்ன ஆச்சுன்ட்டு? இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.